இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று கூடை கூடையாக மீன்களை அள்ளிச் சென்றனர். கொழுஞ்சி கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி இந்த திருவிழா நடைபெற்றது. இதில் ஊத்தா, கச்சா, கொசுவலை உள்ளிட்டவற்றின் மூலமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். தொழுதிக்க மேல அழியாம விட்டாங்க. மீன் பிடிக்க வந்தேன், நல்லா மீன் பிடி நல்லா பிடிச்சிருக்கேன். நல்ல மழை பெய்யல, நல்லா நாசி வைக்கணும். திருநெல்வேலியில் போக்குவரத்து விதிகளை மீறிய காவல் உதவி ஆணையருக்கு அபராதம் விதித்து மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை மேற்கொண்டார். நெல்லையப்பர் கோவில் நெடுஞ்சாலையில் திருநெல்வேலி டவுன் காவல் உதவி ஆணையர் சுப்பையா விதிகளை மீறி ஒருவழி பாதையில் காரில் வந்ததாக தெரிகிறது. இதைக் கண்ட காவல் ஆணையர் ராஜேந்திரன் அவருக்கு ₹500 அபராதம் விதிக்க போக்குவரத்து ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விளக்கமளிக்க கோரி கார் ஓட்டுநர், காவல் உதவி ஆணையர், போக்குவரத்து காவலர்கள் என்று 4 பேருக்கும் மெமோ அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் தொண்டி அருகே வைக்கோல் படப்பு தீப்பிடித்து எரிந்ததால் அந்த பகுதியே புகைமண்டலமாக மாறியது. பெருமானேந்தல் கிராமத்தில் தங்கவேலி என்பவர் தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் ₹50,000 மதிப்பில் வைக்கோல் கட்டுகளை வைத்திருந்தார். இதில் தீ பற்றிய தகவலை அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடினர். ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் JCB வாகனத்தின் உதவியுடன் போராடி தீ அணைக்கப்பட்டது. யாரோ சிகரெட் பிடித்துவிட்டு அதை தூக்கி வீசியதில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருச்சி முக்கொம்பு ஆற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரை தேடக்கூடிய பணி தீவிரமாக நடைபெறுகிறது. திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் 14 பேர் முக்கொம்பு பகுதிக்கு நேற்று சுற்றுலா சென்றனர். அங்கு காவல்துறையின் எச்சரிக்கை அறிவிப்பையும் மீறி 5 மாணவர்கள் ஆபத்தான பகுதியில் இறங்கி குளித்தனர். அப்போது ஆற்றின் சுழலில் சிக்கி உயிருக்கு போராடிய 3 பேர் மீட்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தைச் சேர்ந்த ஜனார்த்தனன் சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் திண்டுக்கல்லை சேர்ந்த லோகேஷன் இவரை தேடக்கூடிய பணி 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.